வங்கக்கடலில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகின்றது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து தமிழ்நாட்டை இரண்டு தாழ்வுப் பகுதிகள் தாக்கிவிட்டன. இரண்டு வாரத்திற்கு ஒரு தாழ்வுப் பகுதி என்று நான்கு வாரத்தில் இரண்டு தாழ்வுப் பகுதிகள் தாக்கி மோசமான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தலைநகர் சென்னையில் கனமழை கொட்டித்தீர்க்கும் நிலையில் இந்த மாதம் மட்டும் 1000 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 200 ஆண்டுகளில் 3 முறை மட்டுமே ஒரு மாதத்தில் இந்த அளவிற்கு மழை பெய்துள்ளது. சென்னையின் புறநகர் மாவட்டமான செங்கல்பட்டில் இதுவரை இல்லாத அளவிற்கு வரலாறு காணாத மழை பெய்துள்ளது. ஒட்டுமொத்த செங்கல்பட்டு நகரமே 2வது நாளாக வெள்ளத்தில் மூழ்கி தத்தளித்து வருகின்றது. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை தொடர்ந்து வரும் டிசம்பர் 1ஆம் தேதி அக்கட்சியின் செயற்குழு கூட்டம் கூட்டப்படவுள்ளது. இந்த கூட்டத்தில் அமைதியான முறையில் சில தீர்மானங்களை நிறைவேற்ற அதிமுக தலைவர்கள் முயற்சி செய்து வருகின்றனர். குறிப்பாக சசிகலாவிற்கு எதிரான தீர்மானத்தை நிறைவேற்ற தீவிரம் காட்டப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிவசங்கர் மாஸ்டரின் சிகிச்சைக்கு தேவையான பணத்தை கட்ட முடியாமல் அவரது குடும்பம் கஷ்டப்படுவதாக தகவல் வெளியானது. இதையடுத்து நடிகர்கள் சிரஞ்சீவி, தனுஷ், சோனு ஷூட் ஆகியோர் உதவி செய்தனர். இந்த நிலையில் சிவசங்கர் மாஸ்டர் நேற்றிரவு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். அவரது மறைவுக்கு தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமா பிரபலங்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். சென்னையில் வறுமை காரணமாக ₹2.5 லட்சத்துக்கு குழந்தையை விற்ற தாய் பின்னர் பணம் வழிப்பறி செய்யப்பட்டதாக பொய் புகார் அளித்ததில் உண்மை வெளிச்சத்துக்கு வந்த நிலையில் குழந்தை மீட்கப்பட்டு 2 பெண்கள் கைது செய்யப்பட்டனர். குழந்தையை வாங்கிய தம்பதியிடம் விசாரணை நடைபெற்று வருகின்றது. வேலூர் அருகே இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 3.6 என்ற அளவிற்கு பதிவான இந்த நிலநடுக்கத்தால் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவில் சனிக்கிழமையன்று கொரோனாவிற்கு 621 பேர் உயிரிழந்த நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் 236 பேர் மட்டும் மரணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் தற்போதைய நிலையில் கொரோனாவிற்கு சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 1,03,859 ஆகும். இது கடந்த 544 நாட்களில் மிக குறைவானதாக கூறப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ள நிலையில் 6 கோரிக்கைகள் குறித்து நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் குடியரசு தின விழா அன்று டிராக்டர் பேரணி நடத்துவோம் என விவசாய சங்க தலைவர் ராகேஷ் திகே தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் ஆதித்யநாத் தலைமையிலான பாஜக அரசின் செயல்பாடு நன்றாக இருப்பதாக 41.5% பேர் பதிலளித்துள்ளனர். சிபோட்டர் நடத்திய கருத்து கணிப்பில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த வருடம் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. முதல்வர் ஆதித்யநாத்தை முன்னிறுத்தி பாஜக கட்சி மீண்டும் தேர்தலை சந்திக்க உள்ளது. மாநாடு திரைப்படம் வெற்றி பெற்றதற்கு மாநாடு படக்குழுவினர் ஒன்றிணைந்து ரசிகர்களுக்கு வீடியோவின் மூலம் நன்றி தெரிவித்துள்ளனர். அந்த வீடியோவில் வெங்கட் பிரபு, சிம்பு, எஸ் ஜே சூர்யா, கல்யாணி பிரியதர்சன், ஒய் ஜி மகேந்திரன், பிரேம்ஜி மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் உள்ளனர். இணையத்தில் வெளியான இந்த வீடியோ தற்போது ட்ரெண்டிங்கில் உள்ளது. மகா திரைப்படத்தின் முதல் சிங்கிள் பாடலை வரும் 4ஆம் தேதி வெளியிட படக்குழு முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து சம ரொமான்டிக் புகைப்படம் ஒன்றையும் வெளியிட்டு உறுதி செய்துள்ளனர். கதாநாயகிக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்டுள்ள இந்த படத்தின் ரிலீஸ் தேதி குறித்த தகவல் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. டான் படத்தின் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகளும் துவங்கப்பட்டு நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் படத்தின் ரிலீஸ் பற்றிய புதிய தகவல் வெளியாகியுள்ளது. டான் படத்தை 2022 பிப்ரவரி 18 அன்று ரிலீஸ் செய்ய படக்குழு திட்டமிட்டுள்ளது. காதலர் தினத்தை முன்னிட்டு வாரத்தின் இறுதி நாளில் டான் படம் ரிலீஸ் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நோ டைம் டு டை படம் உலகளவில் $758 மில்லியன் கடந்து வசூல் படைத்துள்ளது. உலகளவில் $750 மில்லியன் வசூலை கடந்த முதல் ஹாலிவுட் படம் இதுவாகும். 2021 அதிக வசூலை பெற்ற 3வது ஹாலிவுட் படமும் இது என்பது குறிப்பிடத்தக்கது. பாலி படத்தின் ரீமேக் உரிமையை பிரபல பாலிவுட் தயாரிப்பாளரான போனி கபூர் பெற்றுள்ளதாகவும், அடுத்த ஆண்டு இது தொடர்பான பணிகள் தொடங்கும் என்று ஏற்கனவே தகவல் வெளியானது. இந்த நிலையில் புதிய திருப்பமாக தயாரிப்பாளரும் இயக்குநரும் இது தொடர்பாக சட்டப்படி எதிர்கொள்ளப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சமீபத்தில் வெளியான சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய இயக்குநர் எஸ் ஜே சூர்யா தற்போது திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.